Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை நீங்க உடனுக்குடன் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. நான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து எப்பவுமே வந்து இளமையா இருக்கிறத பத்தி நான் வந்து இன்னைக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்ன வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க, தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம வந்து குழந்தையிலேருந்து வயசானவரை நம்ம வந்து இளமையா இருக்கிறத பத்தி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து வேறு எதுவுமே இல்லை, அது வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதை நீங்கள் வந்து தேடி எங்கேயோ போக வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று செஞ்சால் மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து 100 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் சரி, நம்ம வந்து இளமை தோற்றத்தோடவே இருக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, கவலைப்படுறத விட்டுடுங்க. எல்லாருக்குமே வந்து கவலைன்றது இருக்குது. மனுஷனாக பிறந்தால் அது எல்லாருக்குமே வந்து கவலை வந்து நிறைய இருக்க தான் செய்யும். ஸோ அந்த கவலைப்பட்டதுனால நம்ம வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து யாரும் வந்து நம்மளை வந்து பாராட்ட போகிறதும் கிடையாது, நம்மளுக்கு வந்து ஆஸ்கார் விருதுலாம் ஒன்றும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த கவலையே நம்ம மனசுலேருந்து எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து முகம் வந்து பொலிவு தரும். நீங்கள் வந்து கவலையாக இருக்கிறச்சே நீங்கள் போய் உங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள். உங்களுக்கு வயசான தோற்றத்தையும் உங்கள் முகமே அப்படியே வந்து இருண்டு கருத்து போய் இருக்கும். பார்க்கவே நமக்கே வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த அழுத்தத்தை நம்ம வந்து நம்ம முகத்துக்கு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், நம்ம மனசுக்கும் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன தான் எவ்வளோதான் நம்ம ஹைஜீனிக்காக சாப்பிட்டாலும் சரி, நம்ம முகம் வந்து வயசான தோற்றத்தை தான் தரும். அதுக்கு நீங்கள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. மனசு வந்து ரொம்ப தூய்மையானது. அதில் வந்து நம்ம தேவையில்லாதல போட்டு நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சந்தோஷம் ஒன்று மட்டுமே போதும். உங்களுக்கு என்னதான் கவலையாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் பற்றி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. அது கவலைன்றது வரும் போகும். அதை பற்றி ஃபீல் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆக போகுது பாருங்கள், நம்மளுக்கு உடம்பு தான் கெட்டு போகும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இளமையாக இருந்துடலாம். நம்ம எப்படி சின்ன வயசில் இருந்தோமோ அதே மாதிரி நம்ம வயசானாலும் அந்த தோற்றத்தை நம்ம முகத்தில் கொண்டு வரலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கும் போது போயிட்டு உங்கள் ஃபேஸை வந்து கண்ணாடியில் பாருங்கள், 1000 வாட்ஸ் பல்ப் மாரி அப்படியே பிரகாசமாக இருக்கும். நமக்கே ஒரு ஆச்சரியம், இன்னும் இது முகம் நம்ம வந்து எதுவுமே பண்ணலையே, நம்ம முகம் வந்து இவ்வளோ அழகாக இருக்கேன்ட்டு நமக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாரி தரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சந்தோஷத்தை மட்டுமே உங்கள் லைஃப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் லைஃப்பை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு முதுமை தோற்றன்றதே வரவே வராது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம முகம் சந்தோஷமாக வச்சு நம்ம இருக்கோமே அப்போ தான் நம்மளுக்கு வந்து இளமையாக இருக்கலாம். பாரு, இவளுக்கு 50 வயசு ஆகுது, 60 வயசு ஆகுது, ஆனாலும் பார்த்தா அப்படி தெரியவே இல்லையன்ட்டு நிறைய பேர் வந்து நம்மளும் பார்த்துருப்போம், நம்மளும் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதை வந்து நம்ம கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஒல்லியாக இருந்தால் தான் வந்து அழகாக இருப்போம், குண்டாக இருந்தால் அசிங்கமாக இருப்போம், நம்ம வயசான தோற்றத்துறோம், அதெல்லாம் தேவையே கிடையவே கிடையாது. இந்த கவலைன்றது மிகப்பெரிய ஒரு கொடிய நோய். அதை வந்து நம்ம மனசுலேருந்து தூக்கி போட்டுட்டோம்னாலே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்து, இப்போ நிறைய பேர் பாருங்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம லைஃப்பை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். கொஞ்சம் கூட நம்ம வந்து இடம் கொடுக்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டு நீங்கள் வாங்க. அப்படி இருந்தாலே நம்மளுக்கு வந்து போகும், எந்த வியாதியுமே வராது. நம்ம மேக்கப் போட்டு தான் நம்ம அழகாக இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. சந்தோஷம் ஒன்று மட்டுமே போதும், அது இருந்தாலே நம்மளுக்கு உலகத்தில் நம்ம எதை வேணால் சாதிக்கலாம். நம்ம இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அதுதான் வந்து மெயினு. நம்ம உயிர் சக்திக்கு வந்து என்றைக்குமே வந்து அழிவுன்றதே கிடையாது. அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு சந்தோஷம் கொடுத்து வச்சுருக்குமோ அது வந்து நம்ம முகத்தில் நல்லாவே தெரியும். அதுதான் வந்து நம்மளுக்கு மெயின். கவலைப்படுறதுனால நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு என்ன வர்றது பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது, நேற்று என்ன நடந்தது பற்றியும் கவலைப்படக்கூடாது. அட் ப்ரெசன்ட் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கும். அவங்க கிட்ட அது இருக்கே இது இருக்கே, நம்மக்கிட்ட இல்லையன்ற ஒரு கவலையே படவே படாதீங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருள்னாலும் அது நமக்குன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க. அது மட்டுமே போதும், நம்மளுக்கு வேறு எதுவுமே தவறும். நம்ம 16 வயசில் எப்படி இருந்தோமோ
அதே வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே நம்ம கொண்டு வரலாம் நம்ம முகத்தில் வந்து. அதை விட்டுட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா என்ன ஆக போகுது சொல்லுங்கள், ஒன்றும் ஆக போடாது. ஸோ அதனால நம்ம வந்து எப்போவுமே சந்தோஷம் ஒன்று மட்டுமே நம்ம நிலச்சிருந்ததுன்னா நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம அழகாக ரன் பண்ணிக்கிட்டு போகலாம். அதனால கூடுமானவரையும் கவலையை வந்து மனசில் ஏற்றிக்காதீங்க. சந்தோஷம் மட்டுமே வந்து நம்மளுக்கு இந்த உலகத்தில் நம்ம நிறைய சாதிக்கலாம். ஸோ அதனால நம்ம எவ்வளோ கவலைக்கு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ கவலைக்கு நம்ம உடம்புல எந்த ஒரு வியாதியுமே இருக்காது, நம்மளுக்கு வந்து எப்பவுமே இளமையான தோற்றத்தை தரும். ஸோ அதனால எப்பவுமே கூடுமானவரையும் சந்தோஷமாகவே இருங்க. இதுதான் வந்து இளமையோட ரகசியம், சந்தோஷம் ஒன்று மட்டும்தான் இளமையான ரகசியம். ஸோ என்னோட வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.